ஸ்வர்க்கத்தை சம்பாதிக்க கூடிய அமல்கள் ஒன்றுதான் தாண்ட உம்மா வாப்பாவுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத், தாண்ட உம்மா வாப்பாருக்கு செய்யக்கூடிய ஹிதுமத். இன்றைக்கு என்ன சொல்லவார் என்றால், இன்றைக்கு சமுதாயத்துல 100க்கு 90 விதமான மக்கள் இன்றைக்கு உம்மா வாப்பாட ஹிதுமத்து விஷயத்துல அவுட் ஆயிட்டாங்க. 100க்கு 90 விதமான மக்கள் ஃபெயிலியர். இன்னைக்கு சமூகத்தில் எத்தனை விதமான மக்கள் தாண்ட உம்மா தாண்ட வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அந்த உரிமைகளை கண்ணுக்கு முன்னால குழி தோண்டி புதைச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? உம்மா வாப்பாட விஷயத்துல குர்ஆன் மனிதனுக்கு என்ன நன்மை சொல்லுது தெரியுமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, யாரு தாண்ட உம்மா வாப்பாட ஹிதுமத்தி மூலம் அல்லாட பொருத்தத்தை அடைவாங்களோ, அவங்கள துவாவுக்கு ஆளாகுவாங்களோ, உலகத்துல அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா, கிஃப்ட் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அல்லா இந்த பூமிக்கு மேலால எந்த ஒரு மனிதன்ட்டையும் அல்ல அவனை கையேந்த விடமாட்டான். அல்லா அந்த மனிதனை கையேந்திரத்துக்கு விடமாட்டான். அவன் ரிஸ்கில் அல்லா பறக்க செய்வான்னு சொன்னாங்க. நாளைக்கு ஆகிரத்துல அந்த மனிதனுக்கு அல்லா என்னத்தை கொடுப்பான் தெரியுமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அந்த மனிதனுக்கு அல்லா மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, நிம்தோ நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன், அந்த தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நானும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில என தூக்கம் அப்படி அந்த நிலைமையில ஆகிட்ட. அந்த நேரத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன சொல்லவார் என்றால், அல்லாஹ் பாதுகாக்கணும், யார் உம்மாப்புமார்கள் இருந்தோம் அவனோட துவாக்கு ஆளாகலையோ, யார் உம்மாப்புமாருடைய உள்ளங்களை வெல்லலையோ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, துன்யால என்ன சோதனைக்கு மாட்டுவாங்கன்னு தெரியுமா? ரஹீமா அன்பு சும்மா ரஹீமா அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் நாசமாயிட்டான், அவன் நாசமாயிட்டான், அவன் நாசமாயிட்டான் கூட சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரண்டால், ஒவ்வொருத்தரும் விளங்கணும், தாண்ட உம்மாட பொறுமதி தாண்ட வாப்பாட பொறுமதி. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் விளங்கல்ல, இன்றைக்கு எந்த அளவு கண்டால் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான் உம்மாட பொறுமதி. உம்மாட பொறுமதியை விளங்கப்படுத்தினாங்க. ஹஜரத் அப்துல்லா இப்னு உமர் இல்லாங்க சொன்னாங்க, ஒரு உம்மாட பொறுமதியை தெரியுமா? ஹஜரத் அப்துல்லா உமர் இல்லாங்க காலத்துல ஒரு மனிதர் தாண்ட உம்மாவை முதுகுல சுமந்து கொண்டு ஹஜ்ஜுடைய சீசன்ல ஹஜ்ஜி செய்ய வந்தாரு. ஹஜ்ஜி செய்ய வந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க, கிதாபுல கூட எழுதுறாங்க, எப்படி சுமந்து கொண்டு வந்தாங்க என்றால், கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் தூரம் கால்கள் கூட செருப்பு கூட இல்ல, எந்த அளவுக்கு வெப்பம் என்றால் சொல்றாங்க, இந்த அளவுக்கு என்றால் அந்த உஷ்ணத்தை தாங்க இயலாம, அந்த வெப்பம் தாங்க இயலாம, பச்சை இறைச்சிய கூட போட்டு அவசரமாக வேகுமா? இப்படியா போட்ட ஒரு சூடான காலத்துல தாண்ட உம்மாவை முதுகுல சுமந்து கொண்டு வந்து கௌபாவை தவாப் செஞ்சாரு. மக்கள் எழுதுறாங்க,
ஒரு தடவை இல்ல கிட்டத்தட்ட 9 தடவை தாண்ட உம்மாவை முதுகுல சுமந்து கொண்டு வந்து அவர் தவாப் செஞ்சிருக்கிறாரு, ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாரு. உலமாக்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றால் சொல்றதுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க உலமாக்கள் அவர் 9வது ஹஜ்ஜ தாண்ட உம்மாட முதுகுல வச்சு சுமக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதனுடைய வயசு கிட்டத்தட்ட 33 வயசு இருக்கும். 33 வயசு. உதாரணத்துக்கு கழிச்சு பாருங்க, 10 வருஷத்தை கழிச்சென்றாலும் 23 வயசுல தாண்ட உம்மாவை சுமந்து கொண்டு ஹஜ் செய்யற இந்த மனிதர் வந்து கேட்டாங்க ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் இல்லையாங்கள்ட்ட. அந்த நேரத்துல மதீனால மிகப்பெரிய முஃப்தி அவர் தான். பத்துவாவுடைய விஷயத்துல பெரிய முஃப்தி அப்துல்லா இப்னு உமர் இல்லையாட்ட வந்து கேட்டாங்க, பத்துவா என் உம்மாவை நான் கிட்டத்தட்ட 9 தடவை முதுகுல சுமந்து நான் ஹஜ் செஞ்சிருக்கிறேன், இதுக்கு பின்னாலையும் என் உம்மாக்கு நான் ஹிதுமத் செய்யறது கடமையான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் இல்லாங்க பெரிஷாக ஒன்றும் பதில் கொடுக்கல, சிம்பிளாக விளங்கப்படுத்தினாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்க உங்களோட உம்மா உன்னை 10 மாசம் சுமந்திப்பாயே, 10 மாசம் சுமந்த நீ நேரத்துல நீ கொஞ்சம் உசும்பிப்பாய, இந்த உசும்புதற்களுக்கு உன்னோட 9 ஹஜ்ஜும் வீடாகாதுன்னு சொன்னாங்க. ஒரு 9 ஹஜ்ஜும் வீடான்னு சொன்னாங்க. ஒரு உம்மாட பொறுமதிய விளங்கப்படுத்தினாங்க. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளத்துக்கு நாங்க எடுக்கணும், என் கல்புக்கு எடுக்கணும், என் உம்மாட பொறுமதி என்ன, என் வாப்பாட பொறுமதி என்ன. சரித்திரங்கள்ல பெரட்டி பாருங்க, இன்றைக்கு உலகத்துல எந்த ஒரு மல்டி மில்லியனா இருக்கலாம், பெரும் பெரும் டாக்டரா இருக்கலாம், உலகத்துல இப்படி கண்டுபிடிச்சாரு அல்லது இதை அப்படி அமைச்சாரு, எதுவா இருந்தாலும் அந்த சரித்திரங்களை தோண்டி கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஐடா ஆணிவர் எங்கு வருது தெரியுமா? இவருடைய முன்னேற்றத்துக்கு காரணம் ஒன்றோ இல்லை, இவர் உம்மாவா இருக்கிறாரு அல்லது வாப்பாவாத்த இருக்கும் கூட சரித்திரங்கள்ல ஆணிவேராக தொங்க விட்டு கொண்டிருக்குது. ஹஜரத் இமாம் புகாரி ரஹமத்துல்லாட சரித்திரங்கள் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாட சரித்திரங்கள் எடுத்து பாருங்க, அவங்க கூட சொல்றாங்க என் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என் உம்மாதான் ஆணிவேராக இருந்தாரு. அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா கூட சொல்றாங்க, நான் பிறந்த கொஞ்சம் காலத்துல என் வாப்பா வப்பாய்த்தாய்த்தாரு, நான் பக்தாத்ல வளர்ந்தேன் இந்த அளவுக்குன்னு சொன்னால் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா சொல்றாங்க, என் உம்மா என் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல இந்த அளவுக்குண்டா தண்ணி பக்கத்தை கிட்ட வச்சு நல்பாட்டுவாங்க. இந்த அளவுக்குண்டா அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா சொல்றாங்க, ஏந்த உம்மா இன்றைக்கு இந்த அளவுக்கு என்ன சீர்மையாக வளர்த்தென்றால் சமூகங்கள் கூட இன்றைக்கு கிதாபுகள் கூட இன்றைக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு காரணம் என் உம்மாட முயற்சி, என் உம்மாட கவலை, என் உம்மாட ஒரு விதமான டாக்கட் முன்னேற்றம் தான் சொல்றாங்க. என் உம்மா தண்ணி பக்கத்தை கிட்ட வச்சு நெல்பாட்டுவாங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்துல. அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா சொல்றாங்க, நான் தஹஜ்ஜத்துல எழும்பி அந்த தண்ணி பக்கத்தை எடுத்து உலு செய்வேன், உலு செஞ்சு தஹஜ்ஜத்துடைய அமல ஆரம்பிப்பேன். எது வரைக்கும் என்றால் ஃபஜ்ருடைய அதான் என்னுடைய காதுல கேட்கும் வரைக்கும் நான் தஹஜ்ஜத்துடைய அமல்ல ஈடுபட்டு கொண்டிருப்பேன் சொல்லுவாங்க. என்றாலும் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா சொல்றாங்க, என் உம்மா எனக்கு தஹஜ்ஜத்தை பழக்கக்கூடிய நேரத்துல என் வயசு எத்தனை தெரியுமா? 10 வயசு இருக்கும். 10 வயசு என் உம்மா எனக்கு தஹஜ்ஜத்தை பழக்கினாரு. அதுக்கு பின்னால என் உம்மா என்ன கைவிடல, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இன்னும் உண்டு பண்ணணும் என்பதற்காக வேண்டி ஃபஜ்ருடைய தொழுகைய கூட நான் இமான் ஜமாத்தோட தொழுதற்காக வேண்டி என் உம்மா என் கைய புடிச்சுக்கொண்டு போய் தப்படியே பள்ளியில விடுவாங்க. நான் ஃபஜ்ருடைய தொழுகைய தொழும் வரைக்கும் என் உம்மா பள்ளிக்கு வெளியில இருந்து என்ன எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன பள்ளி கூட்டிக்கொண்டு போறதுக்கு என் வாப்பா இல்ல. ரெண்டாவது காரணம் சொல்றாங்க, நான் வரக்கூடிய ரோட்ல கரண்ட் போசதி இல்ல. அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா சொல்றாங்க, எனக்கு 10 வயசுல பழக்கின இந்த தஹஜ்ஜத் இது வரைக்கும் என் வாழ்க்கையில உறுதியாக இருந்தால் பிற்காலத்துல அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அழகி மசாயிலுடைய விஷயத்துல சிறையில போடப்படுறாங்க, ஜெயில போடப்படுறாங்க. எந்த அளவு கண்டால் ஜெயில போடப்பட்டு கொடூரமான முறையில தண்டிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு உள்ள மக்கள் எழுதுறாங்க என்றால் ஜெயில அடிச்ச அடியில இந்த அளவு கண்டால் சிறுநீர் வார இடத்தால சிறுநீருக்கு பதிலாக ரத்தம் தான் வந்தன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அடிப்பட்டாங்க. என்றாலும் அஹமது பின்
நாமல் ரமத்துல்லா இந்த நேரத்துல கூட வேதனையை வெளிப்படுத்தல, சந்தோஷமான செய்தி ஒன்று சொன்னாங்க தெரியுமா, சந்தோஷமா சொன்னாங்க தெரியுமா, இந்த நேரத்துல கூட எனக்கு தஹஜ்ஜத் மிஸ் ஆகல, எனக்கு தஹஜ்ஜத்துடைய அமல் மிஸ் ஆகல சொன்னாங்க. அவ்வளவு மக்கள் இதுக்கு பின்னால எழுதினாங்க சம்பவத்துக்கு பின்னால, 10 வயசுல பழக்கின தஹஜ்ஜத் அந்த நேரத்துல கூட விழாம தொழுதாரு, இந்த நேரத்துல எந்த நன்மை அவர் அடைஞ்சாரோ, இந்த தஹஜ்ஜத்தை பழக்கின உம்மாக்கும் அதே நன்மை பேத்து சேரும் மனசில் உள்ள மக்கள் எழுதி இருக்கிறாங்க. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு என்ன நாங்க உள்ளத்துல விளங்கணும், உம்மாட வாப்பாட பொறுமதி, ஏதாவது எங்களை கொண்டு நடந்துட்டால் குடிப்பாங்க அழுவாங்க தாங்க மாட்டாங்க. சரித்திரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்து கொஞ்சம் காலத்துல பார்வைய இழந்துட்டாரு, பார்வைய இழந்துட்டாரு. இமாம் புகாரிய உம்மாக்கு விட்டு கொடுக்கலா, கவலை தாங்கலா, இமாம் புகாரிய உம்மா இமாம் புகாரிய பார்த்து அழுதாரு, இமாம் புகாரிய பார்த்து கெஞ்சினாரு. இமாம் புகாரி நிலைமைய காணக்கூடிய நேரத்துல இமாம் புகாரிய உம்மாட உள்ளங்கள் விட்டு கொடுக்கறல்ல, அல்லாட்ட கையேந்தினாரு, யா அல்லா என் புள்ள, யா அல்லா பிறக்கக்கூடிய நேரத்துல பார்வையோட பிறந்த புள்ள, யா அல்லா பார்வைய பறிச்சிட்டாய, யா அல்லா பார்வைய பறிச்சிட்டா, யா அல்லா என் புள்ளைக்கு என்ன பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், யா அல்லா உலகத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், யா அல்லா என் புள்ளையிட பார்வைய கொடுத்துடு. இமாம் புகாரிய உம்மா அழுதாரு, வடிக்காத கண்ணீர் இல்ல, அல்லாத மண்டாட்டம் இல்ல, ஆடாத வாட்டாட்டம் இல்ல, இமாம் புகாரிய உம்மா அல்லாட்ட கெஞ்சி கெஞ்சி அழுதாரு. ஒரு நாள் இமாம் புகாரிய உம்மா தூங்கக்கூடிய நேரத்துல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க கனவுல வந்து சொன்னாரு, உங்களோட பிள்ளைக்கு அல்லாஹ் பார்வைய மீட்டி கொடுத்துட்டான், என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க, என்ன காரணம் தெரியுமா, லிகஸ்ரத்தி துஆய், உங்களோட அதிகமான துஆ, உங்களோட அதிகமான அழுக, உங்களோட அதிகமான மன்றாட்டம், அதிகமான கெஞ்சுதல வச்சு அல்லாஹ் உங்களோட பிள்ளைக்கு பார்வைய கொடுத்துட்டான் சொன்னாங்க. அதனால அந்த அளவுக்கு ஒரு உம்மா ஒரு பிள்ளைக்கு ஏதாவது நடந்துட்டுன்னா தாங்க மாட்டாரு, அந்த அளவுக்கு உட்டு கொடுக்க மாட்டாரு. ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை பாருங்க, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த பிரிஞ்சண்ட கேள்விப்பட்ட நேரத்துல அழுது 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 தாண்ட பார்வைய கூட அப்படியே இல்லாம ஆக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு கூட குத்தாபுல்ல கூட குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான், ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த கமீஸ அவட மேல போடக்கிட்டு சொன்னாங்க, யூசுஃபுடைய வாசம் வருகுது, அந்த யூசுஃபுடைய அந்த வாசம் எனக்கு உணர்வுது. பாருங்க கண்ணியமானவர்களே, எத்தனையோ காலாக்காலம் ஒவ்வொருத்தரும் விளங்கணும், என்னத்தை சொல்ல வாரண்டால், இன்றைக்கு எத்தனை விதமான மக்கள் தாண்ட உம்மவாப்பமான உள்ளத்தை நோகடிச்சு கொண்டிருக்கிறாங்க, நோ அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை விதமான மக்கள் இன்றைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தட ஏரியாலும் போயிட்டு பாருங்க, குறிப்பா உங்களோட ஏரியா சொல்லல, எந்த ஏரியாவா இருக்கலாம், எந்த ஊரா இருக்கலாம், ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு பாருங்க, ஒவ்வொரு உம்மா வாப்பமார்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வசதியான புள்ள ஒட்டியல் இருந்தோம், 3 நேரம் தின்றதுக்கு கஷ்டம், மறந்தெடுக்கிறதுக்கு கஷ்டம், உம்மா லெட்டர் இருந்தாரு, பள்ளி ரகாத் போட்டுக்கு லெட்டர் எழுறாரு, 3 நேரம் ஏதாவது தின்றதுக்கு ஏதாவது செல்லியல நீங்க பாஸ் பண்ணி தாங்க, உம்மாட மறந்து துண்டு அப்படியே கேலண்டர்ல தொங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் இவர் இவட ரகாத்தை கொடுக்கறதுக்கு வெளியூர்ல போயிட்டு ஏல தேடுறாரு, இவட ரகாத்தை கொடுக்கறதுக்கு வெளியூர்ல போயிட்டு ஏல தேடுறாரு, இங்க உம்மா பாப்பா ஊட்டுல பசியில நிக்குது. எத்தனையோ வீட்டுல ஹாலா தீதான். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா, குர்ஆன் என்ன சொல்லுது, உம்மாப்பமான விஷயத்துல குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா, குர்ஆன் அழகான முறையில ஒவ்வொரு மனிதனுக்கும் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா, இம்மா எபுல் கன்ன இந்த கல் கிபர் அஹதுஹுமா ஓ கிலாஹுமா ஒலா தகுல் லஹுமா உஃப். உங்களோட உம்மாப்பமான விஷயத்துல குர்ஆன் முதலாவது கட்டம் சொல்லுது, அவங்கள பார்த்து சீன்னு சொல்றது ஹராம், சீன்னு சொல்றது ஹராம். சில உலமாக்கள் எழுதுறாங்க இந்த ஆயத்துக்கு கீழால சில கட்டங்கள் அவங்க உம்மா வாப்பமார்கள் அந்த வயசு அடைஞ்சி அவங்கள அறியாத புறத்துல அவங்க மலம் கழிச்சு வைப்பாங்க, இந்த மலத்தை பார்த்து சீன்னு சொல்றதே ஹராம், இந்த மலத்தை பார்த்து சீன்னு சொல்றதே ஹராம்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது உம்மா வாப்பா பார்த்து சீ என்று சொல்றதை ஹராம் என்றால், இன்னைக்கு எத்தனை விதமான மக்கள் உம்மா பார்த்து கேட்கிற கேள்வி தெரியும், உம்மா உங்களுக்கு பைத்தியமா, உம்மா உங்களுக்கு மென்டலா, உங்களுக்கு தலைப்பட்டா, என்ன வளர்த்து கொண்டிருக்கிறீங்க? குர்ஆன் சொல்லுது உம்மா பார்த்து சீ என்று சொல்றது ஹராம், வாப்பா பார்த்து சீ என்று சொல்றது ஹராம். ஆனவர் கேட்கிறான், உம்மா உங்களுக்கு பைத்தியமா? குர்ஆன் ரெண்டாவது ஆயத்து என்ன சொல்லுது தெரியுமா? உலக தன் ஹருமா, நீங்க உம்மா வாப்புமாரல விரட்ட வேணாம், உங்களோட நோனாவை கண்டிப்பீங்க, உங்களோட மனைவியை நீங்க கண்டு உங்களோட உம்மாவை நீங்க ஒதுக்குறீங்க. குர்ஆன் சொல்லுது நீங்க ஒதுக்க வேணாம், இது ஹராம். இன்றைக்கு என்ன உம்மா இன்றைக்கு என்ன ஒதுக்கி இருந்தால், பெத்த நேரத்தில் என்ன ஒதுக்கி போட்டுட்டு பயத்துட்டால், சமுதாயம் பேசும், உம்மா வாப்ப தெரியாதொத்தன், பழப்பு தெரியாதொத்தன், பிச்சைக்காரன், இப்படி சமுதாயம் பேசும். ஏண்டா உம்மா அந்த நேரத்தை என்ன தூக்க பயத்து, இன்றைக்கு இந்த மிம்பர் கூட என்ன தூக்கி கொண்டு இருக்குது, என் உம்மா தூக்க பயத்து. அதனால நான் குர்ஆன் சொல்லுது ஒலா தன் ஹரு உம்மா, உம்மா வாப்பமான விஷயத்த நீங்க அவங்கள ஒதுக்க வேண்டாம். இறக்கமான முறையில பேசுங்க, மோத்துல பாய வேணாம். கேளுங்கம்மா, நீங்க தின்றீங்களா அம்மா, நீங்க குடிச்சீங்களா அம்மா, உங்களோட தலைய கொஞ்சம் பிடிச்சிடுவாப்பா, காலை கொஞ்சம் மசாஜ் பண்ணிடுவாப்பா, கேட்டு பாருங்களேன். குர்ஆன் எப்படி சொல்லுது தெரியுமா? வஃபில்லாஹுமா ஜனாஸுலி மின ரஹ்மா, பணிஞ்சு போங்க, ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. வகுல் ரப்பி ரஹ்மா கமா ரப்பயானி சகீர. குர்ஆன் அழகான முறையில சொல்லுது, குர்ஆன் அழகான முறையில சொல்லுது. இந்த பாருங்க, இன்னைக்கு எங்கட வீக் தான், இன்னைக்கு ரோட்ல போற பொம்பளைகிட்ட கூட கேக்குறோம், என்ன உமா குடிச்சீங்களா, என்ன வேணும், இத பார்த்து உனக்கு உமாக்கு எவ்வளவு கவலை இருக்கும். எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேக்குறானல்லே, திண்டான்னு கூட கேக்குறானல்லே, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட வளர்த்திப்பாங்க, எவ்வளவு பெரிய தாக்கத்தோட வளர்த்திப்பாங்க, சில கட்டங்கள் திண்டாம எங்களை வளர்த்திப்பாங்க, சில சரித்திரங்கள் எங்களுக்கு கூட தெரியாம இருக்கும், அவங்க கஷ்டங்கள், சில டைம் காதுப்பூ வித்து தங்கத்தை வச்சு படுப்பிச்சுப்பாங்க, லைட் பில்க்கு வச்சு ஜல்லியா தந்திப்பாங்க கிளாஸ் பீட் கட்டுறதுக்கு. இவர் கொஞ்சம் முன்னேறிப்பாரு, உம்மாப்மா யார் இவருக்கு கூட தெரியும். அதனால குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது என்ன தெரியுமா? ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க எப்படி நடந்து கொள்வீங்களோ அத மாதிரிதான் உங்களுக்கு பின்னால வர ஜெனரேஷன் மூலம் நடந்து கொள்ளும். நீங்க ரொம்ப ஆப்பமா நீங்க எப்படி நடந்து கொள்வீங்களோ அத மாதிரி தான் உங்களோட புள்ள குட்டியும் அல்ல ஆக்குவோம். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா பெரிய தவறு செஞ்சாரு, ஆனா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாங்க அந்த நேரத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி பேசினாங்க, அவங்க பேசின மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல பேசி காட்டுறான். யா அபதி அருமை தந்தைய கொஞ்சம் சங்கியான முறையில கூப்பிட்டாரு என்றாலும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா இந்த நேரத்துல அவர் பணிஞ்சு போனதை பார்க்கல, சொன்னார் அராகிபன், உங்களுக்கு ஹிண்டா இருக்குதா இப்ராஹிம், சிலையில பார்க்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கொஞ்சம் வேற லெவல்ல விளங்குதான், இதுக்கு பின்னால் இந்த விஷயத்தை இதோட உடாட்டி ஊரை விட்டு கல்லடிச்சு விரட்டுன்னு சொன்னாங்க. ஆனா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்க வாப்பாட முகத்துல பாயல்ல, வாப்பா கேஸ் அல்ல. துன்யமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்க இப்ப அவர் வாப்பா விட்டாரு, இப்ப அவர் வாப்பா விட்டாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இப்ப அவர் வாப்பாவோட அந்த டைம் எப்படி பேசினாரு, யா அபதி, எப்படி அருமையான தந்தையே, நீங்க என்னத்துக்கு இந்த சிலையை வணங்குறீங்க, எப்படி இரக்கமா பேசின மாதிரி
ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்திலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் பேசுகிறார். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னா, திரும்பி வாப்பாக்கு, யா அபதிஃப் அல், வாப்பா உங்களுக்கு அல்லாஹ் ஏவினத்தை நீங்க செய்யுங்க, என்ன அருங்க. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட கேட்கல, வாப்பா பைத்தியமா என்ன அறுக்க போறீங்க, இல்ல இல்ல பேசின மாதிரி அந்த இடத்துல இப்படி பேசினாரு, எப்படி நடந்து கொண்டாரு, அவர் நடந்து கொண்ட மாதிரி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்து கொண்டாரு. அதனால விளங்கிக்கோங்க, நீங்க எப்படி நடந்து கொள்வீங்களோ அத மாதிரி உங்களோட புள்ள குட்டியும் அப்படித்தான் நடப்பாங்க. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், போன்ற உம்மா வாப்புமார்கள் என்னுடைய உறவுகள், யாரே என் உறவை துண்டிப்பாங்களோ அவன் நரகம் செல்வான். அல்லாஹ் சொல்றான், போன்ற உம்மா அது நான் தந்தது, போன்ற வாப்பா அது நான் தந்தது. உனக்கு ரோட்ல போற எல்லாருக்கும் வாப்ப செல்லேலா, ரோட்ல போற எல்லாரும் உம்மா எடுக்கோமேலா. அல்லாஹ் சொல்ற, போன்ற உம்மா அது நான் தந்த உம்மா, போன்ற வாப்பா அது நான் தந்த வாப்பா. உனக்கு வாப்பா படாட்டி இன்னத்துல வாப்பா மாத்தேலும் அதேலா. ஆனா சொல்றான், உன மனைவி அது நீ பார்த்து நீ சாய்ஸ் பண்ணி எடுத்தது, உனக்கு படாட்டி இன்னொன்னு மாத்திக்கொள்ளும். ஆனா உன் உம்மா படல, உன் வாப்பா படல, என்றாலும் வாப்பாவுக்கு பாடி இன்னத்திற்கு வாப்பா சொல்லலாம். ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களோட வாப்பா மோசமான மனுஷர், குடிக்கிறாரு, மோசமான நடத்தை உள்ளவர் என்றாலும் உங்களோட வாப்பா மோசமான மனுஷன் என்றாலும் உங்களோட வாப்பு ஒரு நாள் உங்களுக்கு தம்பியாக மாட்டாரு, வாப்ப வாப்பதான். உங்களோட உம்மா உங்களுக்கு ஒரு நாளும் தங்கச்சி ஆக மாட்டாரு, உங்களோட உண்மை உங்களுக்கு உண்மைதான். நீங்க 99% இந்த விஷயத்துல உம்மா வாப்பா ரெஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு விஷயத்தை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணல அல்லாவிடத்தை நீங்க இதுக்கும் சாபத்துக்கு ஆளாவீங்க. உங்களோட வாப்பா மோசமா நடத்தி உள்ளவராயினாலும் நீங்க 100 உம்மா வாப்பமான விஷயத்துல அல்லாஹ் பேர் நடக்கணும். உங்களோட வாப்பாவும் அல்லாவும் பார்த்துக்கொள்வார், அவரை பார்த்து வச்சு. அதனால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, இந்த மனிதன் தாண்ட வைஃப்ட பேச்ச கேட்டு உம்மா அநியாயம் செய்வாங்களோ, தாண்ட கூத்தாளி மாற வச்சுக்கொண்டு வாப்பா சீப்பா பார்ப்பாங்களோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொன்னாங்க சும்மா சாதாரணமா வராது, ஒன்றன் பின்னா ஒன்றன்டா வரும். ஹதீஸ்ல கூட சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க தெரியுமா, ஒரு முத்து மாலை எப்படி ஒயில கூட நேரத்தில் ஒன்றா முத்துக்கள் முழுமா, இத மாதிரி அல்லாஹ் தஆலாவோட சோதனை இவருக்கு வந்து கொண்டே இருக்கும் சொன்னாங்க. இன்றைக்கு சில வீட்டுல போய் பார்த்தா அவட உம்மா அவட வைஃப்க்கு வேலைக்காரி மாதிரி, அவட வாப்பா அவட கூட்டாளி மாடல் வந்தா அவட வாப்பு தான் டீ எடுக்கணும்னு வருவாரு. நல்லா பாதுகாக்கணும், சில கட்டங்கள்ல கூட பார்க்கல கண்ணியமானவர்கள் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லவா இருந்தால் தாண்ட உம்மான ரூமம் பயத்து பார்த்தால் குஷினியோடு இருக்கும், தாண்ட குஷினியோடு இருக்கும். அந்த குஷினியோடு இருக்கிற ரூம்ல தான் அவட புள்ள பைசிக்கிள் இருக்கும், அவட வைஃப்ட மிஷின் இருக்கும், அவட ஆபீஸ்ல அந்த தேவிலா சாமன் இருக்கும், அந்த ரூம்ல தான் இவட உமா இருக்கும். இந்த அளவுக்கு கவலையான ஒரு விஷயம், இந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் விளங்கிக்கோங்க. உம்மாப்புமான விஷயத்துல உம்மாப்புமான பதுவா செய்ய தேவையில்லை, உள்ளம் நொந்துட்டா அது போதும், உள்ளம் நொந்துட்டா அது போதும். சில கட்டங்கள் ஒரு உம்மா கூப்பிடுறாரு, யா அப்துல்லா யா முஹம்மத், உங்களோட உம்மா கூப்பிடுறாரு, உங்களோட காதுல கேட்டேன் உம்மா கூப்பிடுறாரு, நீங்க கேட்காம போறீங்களே, இது போல் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்கு. பனி இஸ்ரவேலோட காலத்துல ஒரு வணக்கசாலை இருந்தார் ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய, இவர் அல்லாஹ்வோட முனாஜாத்தில் இருந்தார். இவர் உம்மா வந்தார் அவசரம் ஒரு வேலைக்கு, வந்து பார்த்தால்
இவர் முனாஜாத்தில் இருந்து அல்லாஹ்வோட துஆவோட இருந்து கொண்டார், துஆல இருந்து கொண்டிருக்கிறார், துஆல இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் உம்மா சத்தம் போட்டுச்சுன்னா, யா ஜுரைஜ், இவர் பார்த்தார் அல்லாஹ்வோட முனாஜாத் தானே, உம்மாக்கு புறவைக்கு ரிப்பீட் பதிலா கொடுப்போம்னு பார்த்தாரு. ரெண்டாவது தடவை உம்மா வந்து பார்க்கிறாரு, இவர் துஆல இருக்கிறார், துஆல உம்மா சத்தம் போட்டு கூப்பிட்டாரு, இவர் காதுக்கு கேட்டுட்டு மாற அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்கினாரு. மூன்றாவது கட்டம் வந்தாரு, உம்மா குரோட்டாரு பார்க்கல, உம்மா சொன்னாரு விபச்சாரிட முகத்தை பார்க்காம உத்தாக மாட்டாரு. உம்மா மதுவை செஞ்சது பாக்குக்கு போனதுக்கு உம்மா மதுவை செய்யல, பீச்சுக்கு போனதுக்கு, படஹாலுக்கு போனதுக்கு, இதெந்தனுக்கும் மதுவை செய்யல. அல்லாஹ்வோட முனாஜாத்தில் இருந்த நல்ல விஷயத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உம்மாட உள்ளம் தாங்கல்ல. கிதாபு எல்லாம் எழுதுறாங்க, ஆப்பெரிய வணக்கசாலி தான் என்றாலும் அந்த மனிதன் விபச்சாரிட முகத்தை பார்த்துட்டு தான் மௌத்தாங்க. கடைசி அவர் சம்பவம் சொல்லிட்டு முடிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கோங்க, உம்மு அப்பமாட விஷயத்துல அல்ல உலகத்துல ஒரு மனிதன் தந்த ஆப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, முஸ்தஜாபும் துவாவும், துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அடியார்கள் அந்த மனிதன் நல்லா சேர்ப்பான். உவைசுல் கர்ணியுடைய சம்பவத்தை சொல்றாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க தெரியுமா, யத்திக்கும் உவைஸ் இப்னு ஆமீர் மா அம்தாஜ் அஹதல் யமன், சொன்னாங்க யமன் பிரதேசத்திலிருந்து உவைஸ் இப்னு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருவார். இவரை பத்தி நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும் என்றால், சரியா இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றால், இவர் வெங்குஷ்டத்துல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர். இவரது வெங்குஷ்டத்தை பத்தி சின்ன ஒரு புறா முட்டையோட அடையாளம் தென்படும் சொல்லிட்டு சொன்னாங்க, அதை துமல்யாவில் பார்த்து சொன்னாங்க, நீங்க ஏழுமண்டால் அவரை சந்திச்சென்றால் அவர்த்த பைத்து சொல்லுங்க, உங்களோட மௌபிரத்துக்கு துவா செய்ய சொல்லி அவர் அல்லாட்ட கையேந்தினார் துவா கபூலியத்துன்னு சொன்னாங்க. அது துமல்யாங்க யாரு, அது துமல்யாங்க யாரு, சாதாரணமான மனிதர் அல்ல, நபியின தர்பியத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு சஹாபி, அல்லாஹ் உதவியை நேரடியாக கண்ட சஹாபி. நபியாங்க சொன்னாங்க எனக்கு பின்னால் ஒரு நபியே வரமாட்டாரு, அப்படி வாழ்ந்தால் ஹஜ்ரத் உமராத்தா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த உமர் அல்லாஹ் கூட விளங்கப்படுத்தினாங்க உம்மாட ஹிதமத்தில் இருக்கக்கூடிய பவர், இதில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதரை கேட்டுட்டு கடைசியாக வந்து உவைசிபுன ஆமீர் கேட்டாரு, நீங்களா உவைசிபுன ஆமீர், சொன்னாங்க நான் தான் உவைசிபுன ஆமீர், என்ன காரணம் கேட்டாங்க, சொன்னாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க துஆக்கு கையேந்தி நின்றால் உங்களோட துவா கபூலியத்தை சொன்னாங்க. இந்த சம்பவத்தை வச்சு உங்களுக்கு என்ன சொல்ல வாழ்ந்த கண்ணியமானவர்களே, உம்மாட ஹிதமத்தில் இருந்து இன்னொரு மனிதன் துவாக்கு கையெழுந்து நின்றால் அந்த துவா கபூலா என்றால் உம்மாட உள்ளத்தை நோகடிச்சால் உம்மாட பதுவா கபூல் இல்லையா, வாப்பாட ஹிதமத்துக்கு செய்யாம வாப்பாட உள்ளத்தை நோகடிச்சால் அந்த பதுவா கபூலாகாதா. அதனாலதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன சொல்லவா என்றால் கல்லுப்பு கழுங்க, என் உம்மா அப்பமார்கள் உசிரோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஏந்திய அளவு பார்க்க பாருங்க, சில மக்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை, கதைக்கிறதுக்கு டைம் இல்லை, உம்மாட மோத்தை பார்த்து பேசுறதுக்கு டைம் இல்லை. ஏதாவது ஒரு கட்டத்துல உம்மை மௌத்தாயிட்டாரு, வாப்பு மௌத்தாயிட்டாரு, இவர் கோல் பண்ணுவாரு, ஜனாதாவை அடக்கம் செய்ய வேண்டாம், என் உம்மாட மோத்தை பார்க்கணும், என் வாப்போட மோத்தை பார்க்கணும், இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்த பார்க்கல, இருக்கக்கூடிய நேரத்தில் மௌத்த பார்த்து சிரிக்கல, மௌத்தாயினத்துக்கு பின்னால கோல்ல சொல்றாரு மைய தடக்க வேணாம், நாம் வந்ததுக்கு பின்னால் அடக்குங்க, என் உம்மோட மௌத்த பார்க்கணுமா, இதுக்கு பின்னால பார்த்தால் என்ன பார்க்காட்டிய ஈக்கிற டைம் பார்க்கல, ஈக்கிற டைம் உள்ளத்தை வெல்லல, ஈக்கிற டைம் துவா காலா அல்ல, ஈக்கிற டைம் அல்லாவை திருப்திப்படுத்தல, இப்ப கவலைப்படுறாரு, இப்ப மாலை மாளிகை கெட்டுவாரு, இப்ப அல்லாட்ட கெஞ்சுவாரு, இப்ப அல்லா தழுவாரு. அல்லா சொல்லுவான் என்ன கிட்ட வந்து அழுகிறதுக்கு முன்னால நீ முதலாவது ஒரு உம்மாட்ட அழுகு, ஒரு உம்மாட்ட கெஞ்சு, உன் உம்மனுக்கு மன்னிப்பு தந்தால் இங்க மன்னிப்பு கிடைக்கும்.
அதனால என்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமைச்சியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கணும். இளைஞர் தாய் தான் அப்படி பாங்க மன்னிச்சிடியாலா, உட்டாவுடைய பாங்க மன்னிச்சிடியாலா, நான் பலவீனமான அடியார்கள் யாழ்லா, ஈமான்ல பலவீனம் யாழ்லா, அஹ்லாக்ல பலவீனம் யாழ்லா, இபாதத்துல பலவீனம் யாழ்லா, எங்களை பலவீனங்களை சீராக்கிடியாலா, நிலைமைகளை சீராக்கிடியாயில்லா, உம்மாக்குமான ஹிதமத்துக்கு